மணிப்பெண் உரிய நாடி ஜோதி வித்தகர் விஜயனையா அவர்களை ஒரு சிற்றுரை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஹலோ வணக்கம். அகில உலக மகளிர் ஜோதிட பேரவை நடத்தும் மூன்றாம் ஆண்டு ஜோதிட மாநாடு நடந்திருக்கிறது. மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதுலேயும் மகளிர் ஜோதிட மாநாடு நடத்துவது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். ஏன்னு கேட்டா ஒரே ஒரு நிமிஷம் பேசாத அமைதியா இருங்க, ஒரே நிமிஷம் இருங்க. 1980ல சேலம் மாவட்டத்தில் மட்டும்தான் ஜோதிட மாநாடு துவக்கப்பட்டது. அப்ப ஜோதிடர்கள் வந்து இஸ்மாயிலு முத்து ராமசாமி இப்படி பெரிய பெரிய ஜாமான்கள்லாம் வந்து ஜோதிடம் மாநாடு நடத்தி கொண்டு இருக்கும் போது லேடிஸ் எல்லாம் ஜோதிடம் பார்க்கறத வரதே இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா லேடிஸே பெண்களை ஜோதிட மாநாடு நடத்துறதுன்னா இவர் உலகத்துக்கு நம்ம ஒரு பெருமை இல்லையா? நீங்க எல்லாம் அமைதியா பொறுமையில கேட்டு உலகமுள்ள பாக்கணும் இல்லையா? அப்ப நாம எவ்வளவு ஒரு உன்னிப்பாக கவனிக்கணும். நாங்க ஒரு பக்கம் பேசினா நீங்க ஒரு பக்கம் பேசுனீங்க, அப்படி பேசக்கூடாது. அப்படி பேசினா ஜோதிடம் வராது. அதனால பொறுமை நிதானமாக ஒவ்வொருத்தரும் பேசுறதையும் உள்வாங்க, அப்பதான் ஜோதிடம் உங்களுக்குள்ள வரும். நாங்க பேசிக்கும் போது நீங்க ஒரு பேசுனா, நீங்க பேசுனா நாங்க பேசுனா வராது. ஏன்னா இன்னைக்கு வந்து ஜோதிடர்கள் பெண்கள் வந்து மாநாடு நடத்துறாங்க, பெண்கள் நிறைய ஜோதிடம் பார்க்கிறாங்க. என்னிடம் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்ல, ஆந்திராவில் தமிழ்நாடு இந்தியா மட்டும் இல்ல, உலகத்தில் உள்ள ஜோதிடர்கள் பெண்களும் ஜோதிடம் சொல்லி தந்துருக்கிறோம், கேட்டுருக்கிறாங்க. சரி அது இருக்கட்டும், நம்ம ஜோதிட சப்ஜெக்டுக்கு வந்துடலாம். நான் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி மெட்ராஸ்ல புதிய டிவியில மனிதன் வாழ்வுக்கு துணை புரிவது ஆன்மீகமா ஜோதிடமா என்கிற தலைப்புல பேசுறதுக்கு, நாங்கள் ஜோதிடங்கிற தலைப்புல நானு என்னுடைய கணியர் நண்பர் கணியர் ராசேகரன் ஐயா நாங்கள் ஒரு 5 பேர் போயிருந்தோம். அங்கே வந்து ஆன்மீகவாதிகள் இருந்தாங்க இல்லைங்களா, அதுமாரி ஆன்மீகம் தான் ஒரு மனிதனை உயிர்த்தும்னு சொல்லிட்டு அவங்க ஆன்மீகவாதி வந்துருந்தாங்க. நாங்களும் அவங்கள வாதாடும் போது நடுவராக இந்திரா சவுந்தரராஜன் ஒரு முனைவர் அவர் நடுவராக தீர்ப்பு கொண்டு வந்தார். அப்போ அவர் நம்மளை தான் பார்த்து சொன்னார், இதை நல்லா கேளுங்க, ஒரு நிமிஷம் வேற எதுவும் கேட்காதீங்க, ஜோதிடம் எளிமையான முறையில் ஜாதகம் பார்க்க முடியாது. ஆர் சொன்னதே இந்திரா சவுந்தரராஜன் ஒரு முனைவர் பத்திரிகாசினி, அவர் சொன்னா சாதாரணமா நீங்க ஜோதிடம் பார்க்க முடியாது. ஜோதிடத்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கை துணை புரிவது ஜோதிடம் தான், ஆனா சாதாரணமா ஜோதிடம் பார்க்க முடியாது. நான் சொன்னேன் ஜோதிடம் என்பது ஈசாக சொல்லாங்க, ஜோதிடம் என்பது ஒரு சலுகைக்கு சொல்லலாம் அப்படின்னா எப்படின்னாரு, அது சில விதிமுறை அவங்களுக்கும் கொடுத்தேன், இப்ப உங்களுக்கு கொடுக்குறேன், கொஞ்சம் கேட்டுங்க. இப்பங்க எல்லாமே ஆணவ பொண்ணும் அனைவருமே மாநிலத்திலேயே பிறக்கிறோம். ஆனா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா சாதாரணமா இருப்பாங்க, ஒருத்தர் பாத்தீங்கன்னா கையெடுத்து கும்பிடுறாங்க, எப்படி அவரும் மாநிலத்திலே தான். நமக்கு உள்ள அங்கங்கள் அனைத்தும் அந்த மனிதனுக்கு இருக்குது, ஆனா நமக்கு இருக்குது, ஏன் அவங்களது கையெடுத்து கும்பிடுறாங்க? அப்ப இந்த ஜோதிடம் தான் அந்த கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு அவளை உயர்த்து காட்டுதுன்னா அதுக்கு ஒரு விதிமுறை என்ன, ஜோதிடத்துல என்ன இருக்குதுன்னா லக்னம் புனர்பூசன் 4 பாதம், லக்னாதிபதி புனர்பூசன் 4 பாதம், சந்திரன் புனர்பூசன் 4 பாதத்து. இப்படி இருந்தா லக்னம் என்பது அகம் சார்ந்தது, ராசி என்பது புறம் சார்ந்தது. அகம் புறம் இதுதான் ஜோதிடம். அகம் என்பது என்ன லக்னம், புறம் என்பது உடல், அது ராசி, அது வெளியே தெரியும். இந்த நான் சொன்ன 3 கிரகமும் புனர்பூசன் 4 பாதத்துல இருந்தா நீங்க அவரை பார்த்தா உலகமே கையை தூங்கிடும். அப்ப ஒரு நாமளும் நமக்கு ஆத்மா இருக்குது. மகாத்மா காந்தி மகாத்மா அவருக்கு எப்படி இந்த மகாத்மான்னு பட்டம் கொடுத்தாங்க அப்படின்னா லக்னம் லக்னாதிபதி ராசியாதிபதி மூன்றும் குணப்பூசன் 4 பாதத்தில் வேணும், அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி இந்த மூணு இருந்து தான் அவன் மகாத்மா தான், அவளை பார்த்த கையெழுத்த முடிவாங்க. அப்ப ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி மட்டுமே குணப்பூசன் 4 பாதத்தில் இருந்தால் அவருக்கு ஒரு புகழ் இருக்கும், ரெண்டாம் அதிபதி புனர்பூசன் 4 பாதத்தில் இருந்தால் அவர் வாக்கு வன்மையாக இருக்கும், மூன்றாம் பாவம் இருந்தா அவருடைய இந்த மூன்றாம் பாவம் இதுவரைக்கும் அழகு சொன்னதில்ல, நம்ம அவருடைய மூன்றாம் பாவமே விரல் தான், புதன் தான். இந்த நாட்டியம் இந்த செல்லு கைப்படிக்கிறது இது எல்லாமே கம்ப்ளீட்டா. இது போல 12 பாவத்தின் அதிபதி புனர்பூசன் 4
மாப்பிள்ளை வந்து பொண்ணோடு கழிச்சிட்டு போவாங்க. அழைச்சிட்டு போயிட்டு அந்த அம்மாவை அங்கே விட்டுட்டு நான் ரெண்டு நாள் கழிச்சு சோழி எல்லாம் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி போவார். கடிதோடு வச்சுட்டு உங்க மருமகன் வந்துட்டு போனாரா அதோட சரி இந்த குழந்தைய வந்து பார்த்து பண்ணுவாங்க பார்க்கல மாட்டாங்க. ஒரு ஜாதகம் பிறக்கும் போது ராகு முன்னாடி ஒரு டிகிரியில் ஒரே டிகிரி தான் இருக்கணும். ராகுக்கு முன்னாடி ஒரு டிகிரியில் சூரியன் வந்தால் அந்த ஜாதகன் வயிற்றுல இருக்கும்போது இறந்துருப்பான் ஆணித்தரமாக சொல்லலாம். அதேமாதிரி சந்திரன் இருந்தால் அம்மா இறந்துருப்பான்னு சொல்லலாம். சகோதரன் செவ்வாய் இருந்தால் சகோதரன் சொல்லலாம். இந்த உறவுக்கார கிரகத்தை நீங்கள் அப்படியே கண்ணுமுழுக்கு சொல்லலாம். ஏன்னா அந்த சகோதரிகள் எல்லாத்துக்கும் இந்த விதிமுறை தெரியும். நம்ம பல மேடைகளில் பேசியிருக்கிறோம். இந்த மாதிரி பார்த்து சொல்லணுங்க. அதே போல் குருவுக்கு 1, 5, 9 ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி சுக்கரன் சந்திரன் இருந்தால் அழகான கணவன் மனைவி ஆணாக இருந்தால் அழகான பெண் கிடைக்கும் பெண்ணாக இருந்தால் அழகான மாப்பிள்ளை கிடைப்பார். இப்படியெல்லாம் நம்ம பார்த்து அர்த்தமாக சொல்லலாம். இப்போங்க பசல போயிட்டே இருக்கிறோம். ஒரு பொருளை களவாடிடுறோம். களவு விட்டவன் யார் களவாடினவன் யார் திருடனவன் யார் திருட்டு கொடுத்தவன் யார் இப்படியெல்லாம் பார்த்து விடுறோம். பசலை பார்த்தீங்கன்னா சரி கற்பும் ஐயோ என் பரிச்சை காணும் என் செல்லை காணும் என் மனத்தை காணும் லேடிஸ் வந்து செயலை காணும்பாங்க. இப்போ இதுக்கெல்லாம் நான் என்ன சொல்லணும் லக்னாதிபதி 6ஆம் அதிபதி ராகு சேர்ந்து 6 to 11 இருந்தால் அவன் ஜாதகன் அவன் திருட்டு விட்டுருவான் அவனுடைய பொருளை விட்டுருவாங்க லேடிஸ் வந்தால் விட்டுருவாங்க. சரி இதை வந்து களவு விட்டவன் இப்போ இந்த களவு பண்ணால் இல்லைங்களா திருடனாக இருந்தால அவனுக்கு எப்படி இருக்கணும் லக்னாதிபதி 6ஆம் அதிபதி ராகு லக்னத்தில் இருந்தால் அவன் திருடுவான் அவன் தான் அவன் பாருங்க அப்படி சொல்கிறாங்க. இந்த திருடும் போதே திருட்டு விட்டுன்னு சொல்கிறான் எனக்கு ஒரு நிமிஷம் எதுவுமே தெரியல என்னை மை வச்சு மயக்கிட்டான் பாங்க மை வச்சுலாம் மயக்கிறதில்ல இவனுடைய நேரம் அவங்களுடைய நேரம் இந்த களவு விடணும்னு இருந்ததுங்க அவங்களுக்கு அந்த களவாணி பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் மயங்கிடுவாங்க எதுவுமே தெரியாது அது எதுவுமே தெரியாதுங்க. அப்போ அவனுக்கு களவாணிக்கு அந்த இடத்துல ஒரு பொருள் எடுக்கிறதுக்கு அந்த உதவி புரியும் ஏன்னா அவனுடைய நேரம் லக்னாதிபதி 6ஆம் அதிபதி ராகு லக்னத்தில் இருந்தால் திருடுவான் அவன் போய் தொடங்குவது அதுதான் சொல்கிறாங்க மைஸ் தடையிட்டாங்க அப்படிலாம் கிடையாது இவன் வந்து நிற்கும் போது அந்த களவு விடுறாங்க பார்த்தீங்களா அவனுக்கு மெய் மறந்துடுவான் குடிச்சு கிள்ளிங்கன்னு தெரியாது இதான் மை வச்சு மயக்கிட்டாங்க இதெல்லாம் கிரகம்தான் இப்படி இருந்தால் அதுமாதிரி செய்வான். ஒரு ஜாதகம் பார்க்கும்போது ஒரு திசாநாதனுக்கு நல்ல ஆராய்ச்சி பண்ணுவீங்க ஒரு திசாநாதனுக்கு 3, 8, 12 தொடர்பு ஏற்படுதா அந்த ஜாதகம் இறந்துருப்பான்னு சொல்லலாம். நிறைய ஜோதிடர்கள் சொல்லுவாங்க இறப்ப சொல்லக்கூடாதுன்னு 1000 பேருக்கு சொல்லியாச்சும் 1000 பேர் இறந்துருக்கிறான் எந்த திசையில எந்த புத்தியில இறப்பானா இறப்பான். இப்ப உதாரணமா சொல்ல பாருங்க நகரத்துல சனி இருக்குது அதுக்கு 8 சிம்மத்துல சந்திரம் இருக்குது சந்திர உட்காந்த கால் வந்து பூரங்கால் அந்த சுக்கரம் வந்து நீசம் சந்திர திசை சுக்கரம் புத்தியெல்லாம் அந்த ஜாதகனுடைய அம்மா இறந்துடுன்னு சொல்லி இறந்துச்சு. இந்த மாதிரி ஒரு மரணத்தை துல்லியமாக சொல்லலாம் அற்புதமாக சொல்லலாம். ஒன்றும் மரணத்தை சொல்கிறதுனால பயப்படவே கூடாது அது விதி இருக்குதுன்னு சொல்கிறான் மரணத்தை சொன்னால் தப்புன்னு சொல்லக்கூடாது மரணம்னா இப்படி தான் வரும். இப்போ மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் உத்திரட்டாதி புருஷம் அனுசத்தில் இருந்தால் 65 வயசுக்குள்ளே இறந்துருவான் ஆனால் தானே பொண்ணாக இருந்தாங்க. மகர லக்னத்தில் ஒருத்தன் பிறக்கிறான் நட்சத்திரம் வந்து உத்திரட்டாதி பூசம் அனுசத்தில் இருந்தால் 65 வயசுகளை இறந்துடுவான் சந்திர நீசம் சனி புத்தி அவனை முடிச்சிடும். அதே துலா லக்னத்தில் பிறந்து மிருகசி நீசம் சித்திரை அவட்டத்தில் பிறந்து சனி அந்த செவ்வாயோட நட்சத்திரம் இருந்தால் 58 வயசில் அவனும் இறந்துடுவான். மரணம்லாம் ஈஸியாக சொல்லலாம். மரணம் மட்டும் இல்லை உலகத்தில் உள்ள அத்தனை சமாச்சாரத்தையும் சொல்லலாம். எல்லா கோள்களும் கேதுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் துருமரணத்தை கொடுக்குங்கிறான். இவன் மட்டும் இல்லை அவன் இறக்கும்போது பல பேர்த்த கூட்டி போயிடுவான். இப்போ வயநாட்டில் இவ்வளோ பேர் இறந்தாங்க ஒடிசாவில் ரயிலில் விபத்து இவ்வளோ நேரம் பேர் நடந்துச்சிங்க. இந்த மாரி நான் போன வருஷம் புதிய தலைமுறையில் பேசும்போது ரயில் விபத்து நடக்கணும்னு சொல்கிறோம். இந்த நான் சொல்லி முடிஞ்சு ஒரு 6 மாதத்தில் ரயில் விபத்து நடந்துச்சு. அன்றாட கிரகங்களை வச்சு உலகம் ஃபுல்லாக சொல்லலாம். நம்மளை ஒவ்வொருத்தருடைய சாதகத்தை வச்சு அவன் ஓயனை எவ்வளவு அவன் செவப்பா கருப்பா என்ன படிச்சிருப்பான் என்ன வேலைக்கு போவான் என்ன போடி சொன்னாமனா எல்லாமே பார்த்து சொல்லலாம். ஒரு ஜோதிடத்தில் சொல்லாது எதுவுமே இருக்கக்கூடாது. உதாரணமாக சொன்னேன் ஒரு கோடீஸ்வரன் சாதாரண ஒரு ஏழை வீட்டில் பிறந்திருக்கிறான் அவன் ஜாதகத்தை பார்க்குறீங்க இவன் 1,00,000 கோடி கடிமதி ஆவான்னு சொல்லலாம். எப்படி நான் சொன்னதான் மேலே சொல்கிறேன் ஒரு இடத்துல ஒரு ஜாதகம் பார்த்தான் அவன் 1,00,000 கோடி கடிமதி எப்படின்னா துலா லக்னம்
ஒரு போலீஸன் ஆவறதுக்கு விதிமுறை என்ன இருக்கணும்னா ரெண்டாம் தேதி 11ஆம் தேதி நல்லா இருக்கணும் அவனுடைய தொடர்புல லக்னா எடுத்துக்கணும் துலா லக்னா ரெண்டாம் தேதி செவ்வ பகவான் ஏழல கார்த்திகை ஒன்னாம் பாத்தல 11ஆம் தேதி சூரிய பகவான் மகரத்துல அவிட்டுல மூணாம் பாத்தல ரெண்டு ஏழு பரிவர்த்தனை ஒன்று கேந்திரம் ஒன்று திரிகோணம் லக்னாதி சுக்கரன் மகரத்துல உத்தராணத்துல அப்ப லக்னம் ரெண்டு ஏழு 11ஆம் தேதி கேந்திர திரிகோணத்துல பரிவர்த்தனை பெற்று லக்னாதிபதி அவரோட தொடர்புல இல்லை அவன் லட்சம் கோடி எதிபதி சாதாரண நிலையில இருந்தவன் நான் இதே மாதிரி யூடியூப் சேனல் அவன் சொன்னேன் ஏங்க பணக்காரனுக்காக சொல்றீங்களே கோடீஸ்வரனுக்காக சொல்றீங்களே மந்திரிக்காக சொல்றீங்கன்னா வசதி வாய்ப்பு இல்லாதவன் தாழ்ந்து போட்டவன் அப்படி எப்படி சொல்லணும் நான் சொன்னேன் ஒரு ஜாதகத்துல ரெண்டாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்று லக்னாதிபதி அவரோட தொடர்புல ஆயிரம் கோடி எதிபதி பிச்சைதான் பண்ணேன் கன்னி லக்னம் இதை சொன்னேன் கன்னி லக்னம் ரெண்டாம் அதிபதி சுக்கரன் பதினொன்னுல சிம்மத்துல உத்தரம் ஒன்னாம் பாகத்துல பதினோராம் பன்னெண்டாம் அதிபதி சூரியன் அதே பதினொன்னுல பன்னெண்டுல பூராண காலத்துல பூராண காலத்துல உட்காந்தாரு லக்னாதிபதி புதன் கோயில் லக்னத்துல உத்தரவாளர் ரெண்டாம் பாகத்துல உட்காந்தாரு அப்ப ரெண்டு பன்னெண்டாம் தேதி பரிவர்த்தனை லக்னாதிபதி அவனோட தொடர்ந்து ஆயிரம் கோடி தான் பிச்சைதான் பண்ணேன் அவர் சொன்னார் 15 ஏக்கர் ஆகுது 10 மில்லு போட்டிருக்கிறேன் ஆனா எனக்கு போரேஜ் கூட கொடுத்துருக்கேன் எப்படி என் ஜாதகம் பார்த்து சொன்னேன் எப்படி உங்களுக்கு பார்த்து சொல்ல முடியாது நான் பார்த்துட்டே வர்றேன் அது மாரி ஒரு ஜாதகம் ஒரு கோடி சொன்னதான் பிச்சைக்காரன் ஆவானா ஏழ்மையில இருந்தா கோடி சொன்ன ஆவானா இதெல்லாம் ஜோதிடம் தான் சொல்ல முடியும் நீங்க ஜோதிடத்துல தெளிவா சொல்லலாம் ஜோதிடத்தை அடிச்சு சொல்லலாம் சரி ஏன்னா நான் நிறைய பேச வேண்டியது இருக்குது அந்தளவுக்கு வேண்டாம் என்னுடைய உரை வந்து நான் முடிச்சுக்கிறேன் ஏன்னா நிறைய பேசுறது இருக்கிறாங்க நான் மாதாந்திர கூட்டத்தில் நம்ம கிருஷ்ண வேணியம்மா சொல்லிக்கிற மாதாந்திர கூட்டத்தில் உங்களுடைய பேச்செல்லாம் ஒரு மணி நேரம் பேசினாங்க நான் உடனே ஒன்று சிம்பிளாக சொல்லிட்டு போகிறேன் அதிர்ஷ்ட யோகம் புதையில் யோகம் திடீர் யோகம் அப்படின்னு சொல்கிறோம்ல எத்தனை பேர் பாருங்க ரெண்டு பேருக்கு மேலே சாதாரணமாக தானே கார்பா ஆடிக்கார் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது போல் அதிர்ஷ்ட யோகம் அப்படின்னு பார்த்தா நாலாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றால் அதிர்ஷ்ட யோகம் திடீர் யோகம் வரும் அவங்களும் கோடி சொன்னார்களாம் உதாரணமா மேச லக்னத்துக்கு நாலாம் அதிபதி சந்திரன் சனியோட நட்சத்திரத்தில் பத்தாம் அதிபதி சனி சந்திரனோட நட்சத்திரத்தில் 4 10 பரிவர்த்தனை பெற்றால் மிகப்பெரிய ராசி யோகம் திடீர் திடீர் யோகம் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒருத்தர் பண்ணுறாரு 10 லட்சம் ரூபாய் வாங்க 20 லட்சம் ரூபாய்க்கு விற்பார் கார் வாங்கி ஏஜென்ட் விற்கிறாரு ஒரு 2 லட்சம் ரூபாய் கார் வாங்கியிருப்பாரு திடீர் 3 லட்சம் திடீர்னு யோகத்தை கொடுக்குறது 4 10 பரிவர்த்தனை இப்படி நீ சொல்லி என்னுடைய சிற்றூரை முடிச்சுக்கிறேன் இது வரைக்கும் பொறுமையாக நிதானமாக கேட்ட உங்களுக்கும் இந்த மேடையில் அமர்ந்திருக்க அவங்களுக்கும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜோதிடத்தை பற்றி சிறப்பாக உரையாற்றி தனது கனத்த குரலால் அனைவரையும் ஒரு விழிப்புணர்வு கொண்ட ஐயா அவர்களுக்கு விஜயமான ஐயா அவர்களுக்கு தற்பொழுது சிறப்பு செய்கிறோம்